மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா புறையார் வீரப்பப்பிள்ளை தெருவைச் சேர்ந்தவர் மாதவன். 45 வயதான இவர் புறையாறில் உள்ள அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் ஓட்டுநராக பணியாற்றி வந்தவர். மாதவனுக்கும் அவரது மனைவி சித்ரா என்பவருக்கும் திருமணமாகி 9 ஆண்டுகள் ஆகிறது. இருவருக்கும் குழந்தை இல்லை. கணவன் மனைவி இருவருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் அடிக்கடி குடும்ப தகராறு நடப்பது வாடிக்கை. நிலையில் கடந்த வாரம் ஏற்பட்ட காரணமாக கணவனிடம் கோபித்துக் கொண்டு நாகூர் அருகே தென்கரையில் உள்ள தாய் வீட்டுக்கு சித்ரா சென்று விட்டதாக கூறப்படுகிறது. கணவன் மாதவன் பொங்கலுக்கு தனது மனைவி சித்ராவை வீட்டிற்கு வருமாறு அழைத்துள்ளார். மனைவி வராததால் மனமுடைந்து வீட்டில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். தகவல் அறிந்த புறையார் போலீசார் உடலை கைப்பற்றி புறையார் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து பிரேத பரிசோதனை செய்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஓட்டுநர் தற்கொலை செய்து கொண்டது போக்குவரத்து கழக ஊழியர்களிடம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.